ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஊட்டியுடைய தொடர்ச்சியான வீடியோஸ் தான் இப்போ போட்டுனுக்குறேன். நாங்கள் வந்து ஊட்டியை ரிச் பண்ணிட்டோம். ஊட்டிக்கு போயிட்டு அங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம். அங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தான் நாங்கள் பிளேசஸ் எல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு கிளம்புனோம். இது நான் ரூம் மேலேருந்து தான் எடுத்தேன் இந்த வீடியோ. இந்த வீடுங்கள்லாம் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெட்டு பெட்டாக போனோம். அந்த இடம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஒரு இடமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் சூஸ் பண்ணி போனோம். போகிற வழியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரோட்டில் போகும்போது மலை மேலே வீடுங்க இருக்குது, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லா இருக்குது. ஸ்கூல்ஸு, கோயில் எல்லாமே கூட அப்படி தான் இருக்குது. மேலே மேலே இருக்குது, மலை மேலே கட்டியிருக்காங்க. வழியில் போகும்போது இதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணினே நாங்கள் போனோம். போகிற வழியில் வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரியும் டீத்தூள் ஃபேக்ட்ரியும் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தொடபெடா போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட்டோம். இது வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் தான் போனோம். பாருங்கள், 12 மணிக்கு மேலே தான் கிளம்பினோம். அப்போவே பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குது. எப்போவுமே அங்கே வந்து குளு குளும் நல்லா இருக்குது. ஏசி ரூம் எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. காலையில் மதியம் ஈவினிங்கிற டைமிங்கே தெரியல. இன்னும் ஒரு 6:00 ஆனால் தான் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிடுது. வெயில் இருக்குது, ஆனால் வெயில் வரது வந்து அந்தளவுக்கு வெயில் அடிக்கிற மாதிரி தெரியல. எப்போவுமே சில்னஸாக இருக்குது, நல்லா இருக்குது. இதெல்லாம் டீத்தூள் தோட்டம், அதுவும் பார்த்துனே போனோம். அப்படியே மலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டீத்தூள் செடி பாருங்கள், பாருங்கள் மலையை பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள். அடுக்கடுக்காக அப்படியே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் ரொம்ப ரசித்தேன் இந்த இடத்த. அந்தளவுக்கு ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குது. அந்த ரோட்டில் போகும்போது மரங்கள் வந்து உயர உயரமாக ரொம்ப பெரிய பெரிய மரமாக இருந்தது. பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக நல்லா இருந்தது. ஏற்கனவே நாங்கள் ஏற்காடு போனோம், அங்கே விட இங்கே இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்க. பாதையே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ரோடு போகிற வழி சூப்பராக ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த இடத்த விட்டு வரவே விருப்பம் இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு ரொம்ப இருக்குதுங்க கிளைமேட்டு. நாங்கள் வந்து தீபாவளியுடைய லீவுக்கு தான் போனோம். ஆனால் வந்து இன்னும் மே மாதத்தில் போனோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் போல். இந்த சீசன்லேயே இவ்வளோ நல்லாயிருக்கு. இன்னும் மே மாதம்லாம் எங்கள் சம்மர் டைமில் போனோம்னா ஆனால் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் போல். இங்கே வந்து டோக்கன் செக் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கதாண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நான் தொட்டபெட்டாவில் போயிட்டு அந்த இடத்த வீடியோ எடுத்து போடுறேன். இது அந்த வழியாக போயின்னு இருக்கோம். தொட்டபெட்டா ரீச் ஆனதோ அந்த இடத்த வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஊட்டி ஃபுல்லாக சுற்றி பார்க்குற ஒரு ஃபீலிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை ஊட்டி போய் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருக்குது இடம், ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இடமா இருக்குது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அங்கே நிறைய பிளேஸ் இருக்குது பசங்களுக்கு.